அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். 23rd 23rd ஜுஸ்ஸிலிருந்து 36 சூரா யாசினிலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு 36வது வசனத்திலே கூறுகிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், சுப்ஹானல்லதி கலக்கல் அஸ்வாஜ குல்லஹா மிம்மா தும்பித்துல் அர்த் வ மின் அன்ஃபுஸிஹிம் மிம்மா லா யஅலமூன். நிச்சயமாக இந்த உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களையும், பூமி விளைவிப்பது, வானத்தில் உள்ளது, நீங்கள் அறிய உங்களில் இருந்தும் நீங்கள் அறியாதவற்றை அத்தனையும் ஜோடி ஜோடியாக படைத்தவன் பரிசுத்தமானவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே கருத்தாக கூறுகிறான். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்று சொன்னால், ஜோடி ஜோடியாக படைத்திருக்கிறேன், ஜோடியாக படைத்திருக்கிறேன் யாவற்றையும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தினுடைய சூராவும் வசனத்தில் இன்னும் ஜோடியாகத்தான் இருக்கிறது. 36வது சூரா 36வது வசனம், 36 இதுவும் ஜோடி தான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹும் ஐந்து வேளை தொழுகை நமக்கு கடமையாக்கியிருக்கிறான். அந்த ஐந்து வேளை தொழுகையிலும் ஒவ்வொரு பக்தியிலும் வச்சிருக்கக்கூடிய அந்த ரக்காத்துகள், அதனுடைய ரக்காத்துகள் எல்லாம் நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று காரணங்களை வைத்து தான் வைத்திருப்பதாக அல்லாமா மாப்பிள்ளை ரபி ஆலிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் சுன்னத்தான தொழுகையை நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு ரக்காத்துகளாக வைத்திருப்பதன் காரணம், அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த உலகத்திலேயே படைத்திருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களையும் நம்முடைய உபயோகத்திற்காக ஜோடி ஜோடியாக படைத்திருக்கிறான். அதற்கு நன்றி செலுத்தும் முகமாகத்தான் ஜோடி ஜோடியாக இரண்டு ரக்காத்துகளாக நம் அல்லாஹுக்கு நன்றி சுன்னத்து தொழுகை தொழ வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்து தந்திருக்கிறார்கள் என்று அல்லாமா மாப்பிள்ளை ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மகானிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து 37 சூரா ஸாஃபாத், அவருடைய 16, 17, 18வது வசனம். கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக இறை நிராகரிப்பாளர்கள், அதாவது இறைவன் என்று ஒன்று கிடையாது, இயற்கை தான் என்று சொல்லக்கூடியவர்கள், இறப்பிற்கு பின்னால் ஒன்றுமே கிடையாது என்று சொல்லக்கூடியவர்கள், அவருடைய துணி என்னவென்றால், ஐதா மித்னா குன்னா துராபம் ஐதாமன் ஐ இன்னாலூன் அவ ஆபாவுனல் அவ்வளூன், நாம் இறந்து மண்ணாகவும் எலும்பாகவும் ஆகிவிட்ட பின்னால் நாம் மீண்டும் எழுந்திருப்போமா, நம்முடைய மூதாதையர்களுமா என்று கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் கேள்வி கேட்கவில்லை, அவர்கள் விதண்டாவாதம் செய்கிறார்கள். மார்க்கத்திலே கேள்வி கேட்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக தனக்கு தெரியாததை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்பது, இது அனுமதிக்கப்பட்டது. தனக்கு தெரிந்த ஒன்று அது சரியானதுதானா என்று உறுதி செய்து கொள்வதற்காக கேட்பது, இதுவும் அனுமதிக்கப்பட்டது. மூன்றாவதாக தானே ஒரு முடிவிலே இருந்து கொண்டு ஏற்கனவே இது இப்படித்தான் என்று நினைத்து கொண்டு விதண்டாவாதத்திற்காக தன்னுடைய வாதம்தான் சரி என்று நினைப்பதற்காக கேட்கக்கூடிய கேள்விகள் தான் இதை போன்ற கேள்விகள். நாம் இறந்த பின்னாலும் உயிர்ப்பிக்கப்படுவோமா, இது இறை நிராகரிப்பில் கேட்பது. இவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் விளக்கம் சொல்லவில்லை, ஏனென்றால் பதில் விளக்கங்களை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே அல்லாஹ் தஆலா குல் நான் அந்தும் தாகிரும், ஆமாம் நீ கீழ்மையடைந்ததாக எழுந்திருப்பா என்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் சொல்ல சொல்கிறான். அவன் இங்கே பதில் சொல்லவில்லை, பதிலடி கொடுக்கிறான். அதே சமயம் இறந்தவர்கள் நீ எப்படி விற்பிக்கிறாய் என்று பணிவுடன் அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். நாம் முன்னாலே பார்த்தோம், நம்ம ரப்பி அரினி கைஃபத்து வகையில் மௌத்தா, யாரப்பே நீ எப்படி இறந்தவர்கள் விற்பிக்கிறாய் என்று பணிவுடன் கேட்கும்போது அல்லாஹ் கேட்கிறான், காலா வலம் துமீன், நீங்கள் ஈமான் கொள்ளவில்லையா என்று கேட்கும்பொழுது, கால கலபலா பலா கை அத்தும் என்ன கல்வி, அப்படியல்ல நான் ஈமான் கொண்டேன், என் மன நிறைவுக்காக நான் கேட்கிறேன், விளக்கத்தை அறிந்து கொள்வதற்காக கேட்கிறேன் என்று அதரது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே பணிவு கொண்டு விளக்கம் பெறுவதற்காக நாம் கேட்கலாம், ஆனால் குழப்பம் விளைவிப்பதற்காகவும் திதண்டாவிதம் புரிவதற்காகவும் நாம் நம்முடைய நிலைப்பாடுதான் சரி என்று வாதிடுவதற்காகவும் நாம் கேள்வி கேட்பது, இறை நிராகரிப்பாளர்கள் கேட்கக்கூடிய இந்த மாதிரி நாம் இறந்த பின்னாலும் உயிர்ப்பிக்கப்படுவோமா, நம்முடைய மூதாதையர்களுமா என்று கேட்கக்கூடிய அந்த விதண்டாவித துணியிலே அமர்ந்துவிடும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் காப்பாற்றி அல்வானாக. அன்றைய காலகட்டத்திலே ஒரு இறை நிராகரிப்பாளன் வாதம் புரிந்து ஹஜரத் அலி இப்னு அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னான், நிச்சயமாக இறப்புக்கு பின்னால் ஒரு வாழ்வு கிடையாது, நாம் இறப்புடனுக்கு பின்னால் மண்ணோடு மண்ணோடாக ஆகிவிடுகிறோம், அதன் பின்னால் ஒன்றுமே கிடையாது என்று வாழும்போது அதனை அலியர் இல்லா தலானும் அலிபின் அபு தாலிபர் இல்லா தலானும் அல்லாஹு அக்பர் அறிவின் வாசல் அல்லவா, மிக அழகாக கூறினார்கள், என் நண்பனே நீ சொல்வது உண்மையாக இருந்தால் உனக்கும் எனக்கும் எந்த விதமான நஷ்டம் கிடையாது, ஆனால் நான் சொல்வது உண்மையாக இருந்தால், அதாவது நீ எழுப்பப்படுவாயானால் நீ மாட்டிக்கொள்வாய் என்று அதற்கு அலிபின் அபு தாலிபர் இல்லா தலானும் அவர்கள் அவனை எச்சரித்தார்கள் என்று நாம் சரித்திரத்தை பார்க்கிறோம். ஆக தெளிவு பெறுவதற்காகவும்
ஞானம் பெறுவதற்காக நாம் கேள்விகள் கேட்போம். நம்முடைய நிலைப்பாடுதான் சரி என்று வாதிவிடுவதற்காக கேள்வி கேட்கக்கூடிய தன்மையிலிருந்து அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹும் நம்மை காப்பாற்றி அருள்வானாக. வாஹிரு தவணன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். Press the bell icon on the YouTube app and never miss another update.